எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது, நம்ம அடுத்தவர்கள்கிட்ட கை நீட்டி வாங்கக்கூடாத ஒரு சில முக்கியமான பொருட்கள் என்ன, இதனால் ஏற்படக்கூடிய பாதகங்களும் பிரச்சனைகளும் என்னங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாகவே காசு கொடுக்காம இனாமா எந்த ஒரு பொருள் கிடைத்தாலும் சரி, சந்தோஷமாக எதையோ நம்ம சாதிச்சது மாதிரி அதை வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள வைப்பது அப்படிங்கறத செய்யறோம். ஆனா அதுக்கு பின்னால வரக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறத நம்ம துளியளவும் யோசிக்கிறதே கிடையாது. சாதாரணமாகவே ஒரு 100 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய பொருளானது 50 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா நிச்சயமா அதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற நிதர்சனமான உண்மை. இப்ப பெரும்பாலும் நிறைய கடைகளில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா இன்னொரு பொருள் இலவசம் அப்படின்னு சொல்லி வாடிக்கையாளர்களை ஈர்ப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடும் பொழுது அந்த பொருளினுடைய தரம் என்ன அப்படிங்கறத நம்ம சற்றும் யோசிப்பதே கிடையாது. அந்த பொருள் நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆனா இலவசம் அப்படிங்கிற பெயரால நம்ம வாங்குறதாலேயே கண்டிப்பா அதனால ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். எல்லா பொருட்களுமே பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத சொல்ல வரல, ஆனா ஒரு சில குறிப்பிட்ட பொருட்கள் நமக்கு இலவசமா கிடைக்குது அப்படின்னு சொன்னா கூட கண்டிப்பாக வாங்குவது அப்படிங்கறத தவிர்க்கணும். அப்படி என்ன பொருட்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஊசி, உப்பு, கடுகு, எண்ணெய், தீப்பெட்டி, கைக்குட்டை, இந்த மாதிரியான பொருட்கள் நமக்கு இலவசமாக கிடைத்தாலுமே கண்டிப்பாக வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும். இப்போ ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும், இந்த மாதிரியான பொருட்களை யாருமே இனாமல் தரது கிடையாதே அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. இப்போ ஒரு சில கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பாதி விலைக்கு தரத அறிவிப்பாங்க. அப்படி அந்த மாதிரி இருந்தால் கூட கண்டிப்பாக வாங்குவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும். இந்த பொருட்களுக்குண்டான உரிய விலையை கொடுத்து நம்ம வாங்கணும் அப்படின்னு சொன்னால் தான் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. இப்போ கைக்குட்டையை பொறுத்த வரைக்கும் நம்ம பெரும்பாலும் துணி எடுக்கக்கூடிய கடைகளில் ஒரு சில நேரங்களில் இலவசமாக கொடுப்பது அப்படிங்கிறத செய்வாங்க. அப்படி அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கூட அதை வாங்குவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. அதே மாதிரி தான் கோவில் செல்லும் பொழுது விலக்கேற்றுவதற்காக தீப்பெட்டியை வந்து நம்ம ஒரு சில நேரங்களில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள்கிட்ட கடனாக வாங்கி ஏற்றுவது அப்படிங்கிறத செய்வோம். அதை நம்ம ஒரு சில நேரத்தில் நல்ல ஞாபகம் வைத்து திருப்பி தருவோம், ஒரு சில நேரத்தில் மறந்துடுவோம். அப்படி நம்ம மறந்து நம்மளோடு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுக்குண்டான பலாபலன்கள் அனைத்துமே நம்மளை வந்தடையும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்கு. அதே மாதிரி தான் இப்போ கோவில் செல்லும் பொழுது வாசல விளக்கு விற்கக்கூடியவர்கள்கிட்டயே நம்ம தீப்பெட்டியை வாங்கிட்டு போவோம், அதை நம்ம திருப்பி கொடுக்கவும் மறந்துடுவோம். இப்படி இந்த மாதிரியான தவறுகளை நம்ம செய்யாமல் ரொம்பவுமே கவனத்தோடு செயல்படுவது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் துணி தைப்பதற்காக கடையில் நம்ம ஊசி வாங்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது விலை குறைவு தான் அப்படிங்கிறதுக்காக காசு கொடுக்காம வாங்குவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. கண்டிப்பாக நம்ம காசு கொடுத்து தான் வாங்குவது அப்படிங்கிறத செய்யணும். அதே மாதிரி தான் எண்ணெய் சார்ந்த பொருட்கள். இப்போ பெரும்பாலும் ஒரு சில மளிகை கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கடன் வைத்திருப்போம், மாத இறுதியில் நம்ம கடனை தருவது அப்படிங்கிறது செய்வோம். அதாவது கணக்கு வைத்திருந்து மாத இறுதியிலையோ இல்லை மாதத்தினுடைய முற்பகுதியிலையோ நம்ம திருப்பி செலுத்துவது அப்படிங்கிறது செய்வோம். அப்படி இருந்தாலுமே இந்த எண்ணெய் மற்றும் கல்லுப்பை வந்து எப்பயுமே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் காசு கொடுத்து வாங்குவது அப்படிங்கிறத செய்யணும். அதே போல தான் கடைக்காரர் கல்லுப்பை எடுத்து கைகளில் தராரு அப்படின்னு சொல்லும் பொழுது வாங்கக்கூடாது. அவர் மேஜை மீது வைக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை எடுத்து கொண்டு வருவது அப்படிங்கிறத செய்யணும். ஏன்னா கல்லுப்பை பொதுவாக ஒருவருடைய கையிலிருந்து அடுத்தவர்கள் வாங்குவது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஓரளவுக்கு எந்த மாதிரியான பொருட்களை நம்ம இனாமல் வாங்கக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. ஏன் வாங்கக்கூடாதுங்கிறதுக்குண்டான காரணத்தையும் புரிஞ்சுக்கலாம். ஒரு சில நேரங்களில் நம்ம இந்த மாதிரியான பொருட்களை நம்ம இனாமாவோ இல்லை பாதி விலைக்கோ வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய பொருளாதாரத்தில் சிக்கல்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. நம்ம முன்னேறுவதற்குண்டான அனைத்து விஷயங்களுமே மேற்கொள்ளக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரியான பொருட்களை நம்ம இனாமாவோ இல்லை பாதி விலைக்கோ வாங்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது அனைத்தையுமே தடுக்கக்கூடிய சக்தியானது இந்த பொருட்களுக்கு இருப்பதாக சொல்லப்படுது. அதனாலே தான் இந்த மாதிரியான பொருட்களை நம்ம காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர் காலம் தொட்டே சொல்லிட்டு வராங்க. இப்படி இந்த பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்குண்டான நியாயமான விலையை கொடுத்து தான் வாங்கணும். தெரிந்தவர்கள் கடையாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுடைய உறவுக்காரர்களுடைய கடையாக இருந்தாலும் சரி இனாமாக பெறுவது அப்படிங்கிறத மட்டும் செய்யவே செய்யாதீங்க. இது எல்லாமே நம்ம அடுத்தவர்கள்கிட்ட தானம் பெறக்கூடாது, இனாமாக பெறக்கூடாத பொருட்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இல்லைங்களா. இப்போ அடுத்ததாக நம்ம எந்த மாதிரியான பொருட்களை நம்மளுடைய கைப்பட கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் துடைப்பத்தை தானமாக கொடுப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. அது பழைய துடைப்பமாக இருந்தாலும் சரி புது துடைப்பமாக இருந்தாலும் சரி அடுத்தவர்களுடைய தேவைக்காக கேட்டு நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக கொடுப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. ஏன்னா துடைப்பம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதில் மகாலட்சுமி தாயார் குடிகொண்டிருப்பது ஐதீகம் இருக்குது. அப்படி எந்த பொருளை நீங்கள் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் குடிகொண்டிருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்துமே அடுத்தவர்களை சென்றடையும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதனால் இந்த ஒரு தவறையும் செய்ய வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு
அப்படின்னு சொன்னால் தானங்கள்லேயே சிறந்ததாக சொல்லக்கூடியது தான் அன்னதானம். அப்படி அந்த தானம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம புதிய அன்னத்தை வீட்டில் வடித்த அன்றைய சாதத்தை மட்டுமே தானமாக கொடுப்பது அப்படிங்கிறத செய்யணும். பழைய சாதத்தை இல்லை நம்மளால் சாப்பிடக்கூடிய தன்மையில் இல்லாத பொருட்களை வந்து அடுத்தவர்களுக்கு தானம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனால் நம்ம வீட்டில் பண கஷ்டமானது ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மூன்றாவதாக நம்ம எப்படி ஊசியை வந்து பெறக்கூடாதோ அதே மாதிரி தான் கூர்மையான பொருட்களை அடுத்தவர்களுக்கு தானம் தருவது அப்படிங்கிறத தவிர்க்கணும். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் புதுசாக குடி வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அவசரத்திற்காக தேவை அப்படின்னு சொல்லி அருவாள் கேட்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு சில பொருட்கள் கேட்பாங்க. அப்படி அந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் தானம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதனால் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. கூர்மையான பொருட்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது கத்தி, அருவாள் மனை, கத்திரிக்கோள், ஊசி இந்த மாதிரியான பொருட்களை நம்ம தரவே கூடாது. அடுத்ததாக நான்காவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரும்பாலும் திருமண வைபவங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னாலோ இல்லை ஏதாவது ஒரு சில முக்கியமான விசேஷங்கள் வீடுகளில் நடக்குது அப்படின்னு சொன்னால் ரிட்டர்ன் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பரிசு பொருளை வரக்கூடியவர்களுக்கு வழங்குவது அப்படிங்கிறத செய்கிறோம் இல்லைங்களா. அப்படி தரக்கூடிய பரிசு பொருட்களில் கண்டிப்பாக பிளாஸ்டிக் இடம்பெறுவது அப்படிங்கிறத தவிர்த்துக்கோங்க. பொதுவாகவே பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது மக்காத பொருள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்படி அந்த பொருளை நம்ம தானம் தரும் பொழுது நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு நம்மளே தடை விதிக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றார் போல செயல்படுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் பூஜை அறையில் குறிப்பிட்டு பயன்படுத்திய பூஜை பாத்திரங்கள், சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள் இல்லை பூஜை சம்பந்தமான எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அதை அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. எதனால் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம வீட்டினுடைய அதிர்ஷ்டம் அனைத்துமே இந்த குறிப்பிட்ட பூஜை பொருட்களில் குடிகொண்டிருக்கு அப்படிங்கிறதால நம்ம பூஜை அனைத்துமே ஒவ்வொரு தினமுமே வழிபாடு அனைத்துமே செய்து பெற்ற அந்த பலன்கள் அனைத்துமே நம்ம பூஜை அறையில் நிறைந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தால் அதில் குடிகொண்டிருக்கக்கூடிய பொருட்களை நம்ம அடுத்தவர்களுக்கு தரும் பொழுது அந்த பொருளோடு சேர்த்து நம்மளோடு இருக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் அவர்களை சென்றடையும் அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த மாதிரியான பொருட்களை நம்ம தரவே கூடாது. நம்ம வீட்டுக்கு வருகை தரக்கூடிய நெருங்கிய உறவினர்களாக இருக்கட்டும் இல்லை நண்பர்களாக இருக்கட்டும் இந்த பொருள் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு கேட்டால் கூட அதே மாதிரியான பொருளை நம்ம வெளியிடத்துலேருந்து வாங்கி தரலாமே தவிர நம்ம வீட்டு பூஜை அறையில் இருந்து எடுத்து கொடுப்பது அப்படிங்கிறத கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதே மாதிரி தான் வஸ்திரதானம். வஸ்திரதானம் அப்படிங்கிறது நமக்கு பல கோடி புண்ணியங்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான தானமாக கருதப்படுது. அப்படி அந்த வஸ்திரதானம் செய்யும் பொழுது கிழிந்த ஆடைகளை கொடுப்பது அப்படிங்கிறத தவிர்த்துக்கணும். அதுவும் நெருப்பு புகைப்பட்ட ஆடைகளை கட்டாயமாக தவிர்த்துக்கணும். பல்வேறு விதமான புண்ணியங்கள் அனைத்துமே சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் நிறைய நன்மைகள் நம்மளை வந்தடையணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் நம்ம தானம் செய்யக்கூடிய பொருட்களை நம்மளும் கவனத்தோடு செயல்படணும். அடுத்தவர்கள்கிட்டருந்து தானம் பெறும் பொழுதும் ரொம்பவுமே கவனத்தோடு செயல்படணும். இந்த இரண்டுமே ஒரு சேர நம்ம மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட்டால் மட்டும்தான் நம்மளை வந்து சேரக்கூடிய அதிர்ஷ்டம் அனைத்துமே எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் வந்து சேரும். இதை ஞாபகத்தில் வைத்து செயல்படுங்க. இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா நம்ம அடுத்தவர்கள்கிட்ட இனாமாக பெறக்கூடாத பொருட்கள் என்ன, அதே சமயத்தில் நம்ம அடுத்தவர்களுக்கு தானம் தரக்கூடாத பொருட்கள் என்னங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் அதிர்ஷ்டமானது நம்மளை வந்தடையும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னால் பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.